வணக்கம், நான் ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை, சென்னை போரூரிலிருந்து. நாம் இன்றைக்கி விளக்கு கடையோட ஸ்பெஷல், அதாவது வராகி அம்மன் இன்றைக்கி நிறைய பேர் வந்து கும்பிடுறாங்க, நிறைய பேர் விளக்காக வாங்கி வச்சு வழிபடுறாங்க. வராகி அம்மன் விளக்கு வந்து உருவானதே நம்மளோட விளக்கு கடையில் தான். அந்த மாதிரி நம்மளோட கடைக்கே வந்து ஒரு பெருமை சேர்த்த ஒரு விஷயம் அப்படின்னா அந்த வராகி அம்மன் விளக்கு தான். அந்த வராகி அம்மன் விளக்கில் நிறையவே புதுசு புதுசாக நிறைய செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறோம். ஏன்னா இதை நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறத விட வாடிக்கையாளர்களான உங்களோட விருப்பத்துக்கு ஏற்றாப்பில் நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம், அவ்வளோதான். அதுதான் உண்மை. நீங்கள் தான் ஒவ்வொன்றா புதுசு புதுசாக உருவாக்குறீங்க. ஸோ அப்படி இப்போ புதுசாக உருவாகின வராகி அம்மன் விளக்குகளை தான் நாம் இன்றைக்கி இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வராகி அம்மன் விளக்கு அப்படின்னாலே நமக்கு வந்து பித்தளையால் செய்யப்பட்ட விளக்கு மட்டும்தான் இருந்தது. நிறைய பேர் கேட்டாங்க, நிறைய பேர் வந்து எங்களுக்கு பஞ்சலோகத்தில் நீங்கள் வராகி அம்மன் விளக்கு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் இப்போ வந்து பஞ்சலோகத்துலேயும் வராகி அம்மன் விளக்கு செஞ்சுருக்குறோம். ஸோ அதையும் இன்றைக்கி உங்களுக்கு காமிக்கலாம். அது மாதிரி நம்ம விளக்கு கடையில் இருக்கக்கூடிய புதுசு புதுசாக செஞ்சது ஒரு பக்கம், இன்னொன்று இந்த விளக்கோட அந்த பலன் என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம். வாங்க இப்போ பக்கத்தில் உங்களுக்கு இது எல்லாத்தையுமே காமிக்கிறோம். இப்போது நாம் பார்த்துட்ருக்கிற இந்த விளக்கு தான் பஞ்சலோகத்தால் செய்யப்பட்ட வாராகி அம்மன் விளக்கு. பஞ்சலோகத்தில் வேணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டு கால் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அதனால் இதை வந்து செஞ்சுருக்கிறோம். இந்த விளக்கோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இதை தனித்தனி பார்ட்டாக நம்ம கழட்டிக்கலாம். இதோட திருவாச்சியை தனியாக கழட்டிக்கலாம். அம்பாள் விக்கிரகத்தையும் நாம் நினச்சா தனியாக எடுத்து வச்சு கூட பூஜை பண்ணலாம். நான் விளக்காகவும் ஏற்ற போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை வந்து விளக்காகவும் நம்ம வந்து திரும்ப செட் பண்ணி வச்சுக்கலாம். இதுதான் இந்த விளக்கோட சிறப்பு. இது வந்து பஞ்சலோகத்தால் செய்யப்பட்ட வராகி அம்மன், எட்டு கையோடு இருக்காங்க. இதை மாதிரி உங்களுக்கு வேறு மாடலில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் எங்களுக்கு சொல்லுங்கள், கண்டிப்பாக செஞ்சு தர்றோம். ஆனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும், உடனே நடக்கிற வேலை கிடையாது அது. நீங்கள் ஆர்டர் கொடுக்குறீங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு 20-25 நாள்கிட்ட ஆகும். ஸோ அது வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். இருந்தீங்கன்னா உங்களோட விருப்பப்படியும் நாம் வந்து வராகி அம்மன் விளக்கு செய்யலாம். இந்த வராகி அம்மன் விளக்கு வந்து நல்ல ஹெவியான விளக்கும் கூட, கிட்டத்தட்ட 4.5 கிலோவுக்கு மேலேயே வெயிட் வருது. இதோட பின்னாடி அமைப்பு இப்படி இருக்குது. உங்களுக்கு எல்லாமே கலட்டியும் ஃபிக்ஸ் பண்ணியும் காமித்தேன். இந்த விளக்கில் இப்போ வந்து 2 விளக்கு அவைலபிள் இருக்குது. விலை வந்து மாறுபடலாம், ஒவ்வொரு மாடலை பொறுத்து மாறுபடும். அடுத்ததாக இப்போ நாம் பார்க்க இருக்கிறது, நாங்கள் தஞ்சாவூரில் வராகி அம்மனுக்கு கொடுத்த விளக்கு மாதிரி செய்யப்பட்ட விளக்கு. இது நல்லா பெருசாக இருக்கும். ஒரு 1.5 லிட்ரு எண்ணெய் பிடிக்கும், தாராளமாக 1.5 லிட்ரு எண்ணெய் பிடிக்கும். இது கோவிலுக்காகவும் நிறையா பேர் வாங்கி கொடுக்குறாங்க. அது மாதிரி சிங்கம் நல்லா பெரிய சிங்கமாக வச்சு அல்லது குதிரை வச்சு கொடுக்குறோம். இதில் குதிரை வச்சும் கொடுத்துருக்குறோம், நிறைய பேர் குதிரை வச்சு வாங்கியிருக்கிறாங்க. நான் இப்போது இங்கே அவைலபிள் இருக்கிறத வச்சு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது பெரிய விளக்கு. வீட்லேயும் நான் வராகி அம்மனுக்கு அணையாமல் விளக்கேற்றணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இதை வாங்குகிறாங்க. பெரிய விளக்காக போட்டுட்டு நடுவில் 3 ஸ்டாண்டை வச்சு விளக்கு ஏற்றிட்டாங்க அப்படின்னா அது பாட்டுக்கு ஒரு நாள் முழுக்க எரியும், அந்த அளவுக்கு பெரிய விளக்கு. அதே மாதிரி இந்த வராகி அம்மன் விளக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நம்ம விளக்கு கடையில் கிடைக்கக்கூடிய விளக்கு தான். இந்த விளக்கோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, நல்லா நீளமாக இருக்கும் விளக்கோட. நம்ம விளக்கு எரிகிற பகுதிக்கும் அம்பாளுக்குமே வந்து கிட்டத்தட்ட 3.5 இன்ச்சுக்கு மேலே உங்களுக்கு தூரம் இருக்கும். அதனால் என்ன அப்படின்னா, நாங்கள் இதுக்கு வஸ்திரம் கூட சாத்திக்கிறோம். அதனால் இந்த மாதிரி விளக்கு தான் வேணும் அப்படின்னே வந்து கேட்டு வாங்குறாங்க. இந்த விளக்குலேயே வந்து சிங்கம் வச்சு, குதிரை வச்சு, அது மாதிரி யானை வச்சும் இருக்குது. சிங்கம் வந்து எதிரிகள் தொல்லை நிறைய இருக்குது அப்படிங்கிறவங்க வந்து சிங்க விளக்கு வந்து வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்குறாங்க. அது மாதிரி அதே விளக்கில் குதிரை வச்சு, குதிரை வந்து அம்பாளோட வாகனமே குதிரை தான், அதனால் அந்த வாகனம் வச்சும் வேணும் அப்படின்னு சொல்லி
கேட்குறாங்க. அதே மாதிரி யானை, அதே விளக்கில் யானை வச்சு, யானைன்றது வந்து லக்ஷ்மி ஸ்வரூபினியாக அம்பாளை பார்க்கணும் அப்படின்னு பண வரவுக்கு அந்த மாதிரி நினைக்கிறவங்க அம்பாளை இந்த மாதிரி வேணும்னு சொல்லி கேட்டு வாங்குறாங்க. நாங்கள் லக்ஷ்மி ஸ்வரூபினியாக பார்க்குறோம். அது மாதிரி இப்போ நாம் பார்க்குற இந்த விளக்கு சங்கு சக்கரத்தோடு இருக்கக்கூடிய விளக்கு. இதுவுமே அந்த அதே பேட்டர்னில், ஏன்னா இந்த விளக்கு ரொம்ப நல்லா ஃபாஸ்ட்டாக போய்கிட்டு இருக்குது. இதோட வெயிட்டு அப்படின்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 1.5 கிலோ வெயிட் வரும். 1.5 கிலோவுக்கு மேலேயே வெயிட் வரும். அந்த உருவம் இதெல்லாம் வச்சு தான் வச்சும் கூட வெயிட் வந்து மாறுபடுது. இந்த விளக்கு நீங்கள் வெப்சைட்டில் பார்க்கலாம். வெப்சைட்டில் வந்து உங்களுக்கு 3100 இருக்கும்னு, 3100 அந்த ரேஞ்சில் இருக்கும் ஷிப்பிங்கோடு சேர்த்து. நம்மளோட விளக்கு கடைக்கே வந்து வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு 2800 ரூபா அந்த ரேஞ்சில் கிடைக்கும். அது மாதிரி இது லோட்டஸ் வராகி விளக்கு. லோட்டஸ் தீபத்து மேலே, அதாவது தாமரை பூ மேலே அம்பாள் உட்கார்ந்துருக்கிற மாதிரி அதில் நம்ம விளக்கேற்றிக்கிற மாதிரி இருக்குது. இதுலேயும் ஒரு சில பேர் கேட்குறாங்க, சிங்கம் வச்சு கொடுங்க, யானை வச்சு கொடுங்கன்னு. அதுவுமே செஞ்சு கொடுக்குறோம். இந்த மாதிரி பிளெயினாக கொடுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். இதுவுமே ரொம்ப அழகாக இருக்கும். இது நம்மளுக்கு 3500 ரூபாய்க்கிட்ட வருங்க. நல்ல ஹெவியாக இருக்கும் விளக்குமே. அது மாதிரி இது நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருக்கக்கூடிய வராகி, அஸ்வாரூட வாராகி விளக்கு. இதுதான் நம்ம முதல்ல செஞ்ச சைஸு. ஸோ அதை விட இப்போ ஸ்பெஷலாக ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அப்படியே அம்பாளுக்கு தேர் மாதிரி இதை செஞ்சுருக்குறோம். முன்னாடி ஒரு சிங்கம் அந்த விளக்கும் கூட நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த விளக்கு நம்ம எப்போதுமே சிம்ம வராகினா மேலே வச்சு செய்வோம். ஒரு ஊட்டியிலேருந்து ஒரு வாடிக்கையாளர் என்ன கேட்டார் அப்படின்னா, அந்த ரெண்டு சிங்கத்தையும் கீழே வச்சு மேலே திரிசூலம் வச்சு கொடுக்க முடியுமா, எனக்கு ரெண்டு விளக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டார். ஸோ அவருக்காக செஞ்சோம். இது ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த விளக்குமே நம்ம விளக்கு கடையில் அவைலபிள் இருக்குது. நல்லா இந்த ரெண்டு சிங்கமும் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹெவியாக நல்லாயிருக்கும். அதுக்கு மேலே வந்து விளக்கு, ரெண்டு சிங்கம் வந்து விளக்கை தாங்கி பிடிச்சிட்ருக்கிற மாதிரி, அதுக்கு மேலே ரெண்டு திரிசூலம், அம்பாள் அப்படியே ஒரு தேரில் உட்கார்ந்துருக்கிற மாதிரியான அமைப்போடு ரொம்ப கம்பீரமாக அழகாக இருக்கும். அது மாதிரி நம்ம இங்கே விளக்கு கடையில் வராகி அம்மனோ அல்லது வராகி அம்மன் விளக்கோ வாங்குகிற எல்லாருக்குமே வந்து பஞ்சமி சந்தனம் வந்து நம்ம வந்து ஃப்ரீயாகவே கொடுக்குறோம். அது தவிர எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பஞ்சமி சந்தனம் ஒரு தடவை வாங்கினாங்க அப்படின்னா அதுக்கப்புறமும் திரும்ப அவங்க வேணும், கண்டினியூவாக அதை யூஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. ஸோ அவங்களுக்காக அதை வந்து தனி பாக்ஸ்லேயும் கொடுக்குறோம். நாம் இன்றைக்கி பார்த்த இந்த வராகியம்மன் விளக்கு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். நீங்கள் இந்த விளக்கை வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய வெப்சைட்லேயே நீங்கள் செக் பண்ணலாம், வெப்சைட்லேயே ஆர்டர் பண்ணலாம். அது உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாகவே இருக்கும். இல்லை நான் நேரில் பார்த்து வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட கடைக்கு வரலாம். நீங்கள் தாராளமாக நம்மளோட கடைக்கு வந்து நேர்லேயே பார்த்து எடுக்கலாம். அல்லது நீங்கள் எங்களை வாட்ஸ்அப் மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். வெளிநாட்டில் இருக்கீங்க அப்படின்னா எல்லா நாடுக்குமே நாங்கள் வந்து இதை அனுப்பிட்டுருக்குறோம். ஸோ நீங்கள் வந்து எங்களை வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். எங்களோட வாட்ஸ்அப் ஆன்சரிங் டைம் அப்படின்னு பார்த்தோன்னா காலையில் 10 மணிலேருந்து 7 மணி வரைக்கும். அதுக்கப்புறம் வர்ற மெசேஜுக்கு மறுநாள் காலையில் ஆன்சர் பண்ணுவோம். மீண்டும் இதை மாதிரி உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலோடு விரைவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.